ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு ஸ்டடி ஜோன். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3வது இயலில் இருக்க இலக்கண பகுதி நம்ம பார்க்கலாம். தொகா நிலை தொடர்கள். உங்களுக்கு 2வது இயலில் தொகை நிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 3வது இயலில் பார்த்திங்கன்னா தொகா நிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாமில் எப்படி க்வெஸ்சன் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்தளவு ஈஸியான டாபிக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஹின்ட்ஸ் கொடுத்தேன்னா தயவு செஞ்சு உங்களுடைய புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும் போல இது இது சொல்லி கொடுத்துருக்காங்க, இது இது நம்ம படிச்சுட்டு போகணும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, பேஜ் நம்பர் 63 இருக்க உங்கள் புக்கில் எடுத்துக்கோங்க. தொகா நிலை தொடர். ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர். அதாவது ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருக்கும், அதாவது ரெண்டு வேர்ட்ஸ் வந்து இருக்கும், அவற்றின் இடையில் அதுக்கு இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் ஒரு ஏதாச்சும் ஒரு சொல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு உருவு இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது, அப்படியே அச்சசல்னு பொருளை நம்மளுக்கு கொடுக்கறது தொகா நிலை தொடர் எனப்படும். ஓகேவா? அதாவது ரெண்டு சொற்கள் இருக்குது, அதுக்கு நடுவில் எந்த சொல்லும் இல்லை, எந்த உருபும் இல்லை, ஆனால் அது வந்து பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அது தொகா நிலை தொடர். ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். காற்று வீசியது. இதில் என்ன மீனிங் இருக்குது? ரெண்டு வேர்டு இருக்குது, காற்று வீசியது ரெண்டு வேர்டு இருக்குது. இதுக்கு நடுவில் எந்த சொல்லும் எந்த உருபும் வரல, ஆனால் இது வந்து நம்மளுக்கு மீனிங் கொடுக்குது. காற்று வீசியது. ஸோ வின் வந்து ப்ளோஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு மீனிங் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து தொகா நிலை தொடர். நெக்ஸ்ட்டு செகண்டு எடுத்துக்காட்டு பாருங்கள். குயில் கூவியது. இதுக்கு நடுவில் ஒரு சொல்லு உருபு எதுவுமே மறைஞ்சும் வரல, நடுவில் அப்படியேவும் வரல. ஸோ அப்படியே நம்மளுக்கு வந்து எதுவும் இல்லாமல் பொருள் தந்திருக்கு, அதுதான் தொகா நிலை தொடர். இப்போ முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றது. முதல் தொடர் என்னன்னா காற்று வீசியது படித்தோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா காற்று அப்படின்ற எழுவாய், காற்றுன்ற எழுவாய், எழுவாயினா ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு வருதோ அதை சொல்லுவோம். வீசியது என்னும் பயனிலை, பயனிலைனா லாஸ்ட்டு என்ன இருக்கோ அதை பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே எந்த ஒரு வேறு சொல் வேண்டாது, எந்த சொல்லும் எனக்கு வேணால் நான் வந்து பொருளை தருவேன் அப்படின்னு சொல்லி உணர்த்தியிருக்கு. இது ஒரு தொகா நிலை தொடர். அதே போன்று 2வது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை தருகின்றது. ஸோ அதே போல் செகண்டதும் எந்த ஒரு சொல்லும் உருவும் இல்லாமல் ரெண்டு தொடர் வந்து நின்று எனக்கு வந்து ஒரு பொருளை தந்திருக்கு, அதனால் இது வந்து தொகா நிலை தொடர். சரியா? இப்போ பார்த்திங்கன்னா தொகா நிலை தொடரின் 9 வகைகள். ஸோ தொகா நிலை தொடர் வந்து 9 வகைகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம தொகை நிலை தொடரில் 6 வகைகள் பார்த்துருப்போம், இதில் வந்து 9 வகைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வகை பார்த்திங்கன்னா எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் இப்போ பார்க்கலாம். எழுவாய் தொடர்னா என்னான்ட்டு, எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். எழுவாய்னா என்ன சொன்னேன், முன்னாடி இருக்க வேர்டுன்னு சொன்னேன். அப்போ ஒரு தொடர், ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டோட ஒரு பெயர் வந்தாலோ இல்லை வினை வந்தாலோ இல்லை வினா வந்தாலோ இந்த 3 பயனிலைனா இந்த 3 வேர்ட்ஸ், ஸோ லாஸ்ட்டாக இருக்க வேர்ட்ஸை பயனிலைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது எழுவாய் தொடர். இப்போ பாருங்கள், இனியன் கவிஞர். இனியன்றது எழுவாயின்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து என்ன இருக்குது? கவிஞர். கவிஞர்ன்றது ஒரு பெயர். அப்போ இது வந்து பெயர் பயனிலை, பெயர் பயனிலை. நெக்ஸ்ட் காவேரி பாய்ந்தது. காவிரின்றது ஒரு பெயர், பாய்ந்ததுன்றது ஒரு வினை, வினையை கொண்டு முடிச்சிருக்கு, அதனால் இது வந்து வினை பயனிலை, அதனால் எழுவாய் தொடர். பேருந்து வருமா, வருமா அப்படின்னு கேட்குறோம், அப்போ வினா. வினான்றப்ப இது என்னாகும், வினா
பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால் இது வந்து எழுவாய் தொடர். மேற்கண்ட மூன்று தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. சொன்ன இல்லையா, பெயர், வினை, வினா இது எல்லாமே பயனிலையாக கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால் இது ஒரு எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விழித்தொடர், விழித்தொடர் அப்படின்னாலே ஆச்சரியமாக கேட்குறதெல்லாம் விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சரியமாக, ஓகே. விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும். ஒரு ஆச்சரியமாக ஒரு சொல்லோட ஒரு வினையை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விழித்தொடர் கிடைக்கும். அப்படி வரதை விழித்தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நண்பா, நண்பான்ட்டு ஆச்சரியமாக சொல்கிறாங்க. எழுது, நண்பா எழுது. இப்போ எழுதுன்றது வினை, நண்பா அப்படின்னா விழி, ஆச்சரியமாக, ஓகேவா. நண்பா எழுது அப்படின்ட்டு, நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. அதாவது நண்பா அப்படின்றது ஆச்சரியமாக நண்பா அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. எழுது அப்படின்றது வந்து ஒரு வினை, அதை வந்து பயனிலையாக கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால் இது என்னது, விழித்தொடர், சரியா. நெக்ஸ்ட்டு வினை முற்றுத்தொடர், வினை முற்றுத்தொடர். வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினை முற்றுத்தொடர் ஆகும். வினை முற்றுனா ஒரு வினை வந்து முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வினை முற்றுன்னு சொல்லுவோம். இப்போ பாடினால் அப்படின்றது வினை முற்று, ஓகேவா. படித்தான் வினை முற்று, ஓகே. படி அப்படின்றது வினை எச்ச அப்படின்னு ஆயிரும். இங்கே இடத்துல படித்தான்றது வினை முற்று, ஓகேவா. ஸோ வினை முற்றோட ஒரு பெயர் வந்து தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பாருங்கள், பாடினால் கண்ணகி, பாடினால் கண்ணகி. பாடினால்ன்றது ஒரு வினை முழுசாக முடிவடைஞ்சிருச்சு, அதோடு ஒரு பெயர் வந்து எனக்கு தொடர்ந்து வருது. அப்போ இது பாடினால் என்னும் வினை முற்று முதலில் நின்று அதுதான் ஃபஸ்ட்டு வரணும், அதோட ஒரு பெயர் வந்து கண்ணகி அப்படின்றத கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால் இது எனக்கு வினை முற்று தொடர், சரியா. நெக்ஸ்ட், பெயரெச்ச தொடர், பெயரெச்ச தொடர். பெயரெச்ச அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்னா, பெயர் வந்து முற்று பெறாத அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல அந்த மாதிரி வராது. இதில் வந்து முற்று பெறாத பின் வினையும் பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்ச தொடர் எனப்படும். அதாவது ஒரு வினை வந்து முற்று பெறாது, அந்த வினை வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது, ஆனால் அதோடு ஒரு பெயர் சொல் வந்து கொண்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து பெயரெச்ச தொடர், சரியா. இப்போ படி அப்படின்றது என்ன சொன்னேன், வினை முற்றுப்படாத தொடர்ன்னு சொன்னேன். அந்த வினை வந்து முழுசாக முடியலை, படித்தான் தான் முடிஞ்சிருக்கு, படின்றது முடியலை. அப்போ அந்த படி அப்படின்றதோட ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அதை பெயரெச்ச தொடர் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், கேட்ட பாடல், கேட்ட, கேட்டான், கேட்டால், கேட்டனர்லாம் வரல, கேட்ட. அப்போ இது வினை எச்ச, வினை எச்சத்தோட வினை வந்து முற்று பெறலை, அதோட ஒரு பாடல் வந்து, அதாவது ஒரு பெயர், பாடல்னா ஒரு பெயர், அந்தது வந்து அடுத்து வந்திருக்கு. அப்போ இது என்னது, கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. கேட்டல் அப்படின்ற வினை எச்சம் பாடல் அப்படின்ற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது எனக்கு பெயரெச்ச தொடர், சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், வினை எச்சத்தொடர், முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினை எச்சத்தொடர் ஆகும். அதாவது ஒரு வினை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்காது, ஆனால் அது வினை சொல்லை கொண்டு நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும், அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வினை எச்சத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். கவனிங்க, ஒரு வினை வந்து முழுசாக முடிஞ்சிருக்காது, ஆனால் அதோட திரும்பி ஒரு வினை வந்துச்சு அப்படின்னா அது வினை எச்சத்தொடர். பாடி மகிழ்ந்தனர், பாடி, பாடினான், பாடினால், பாடினர் அப்படிலாம் வரல, பாடி. அப்போ இது வினை எச்சம், வினை எச்சத்தோட மகிழ்ந்தனர், மகிழ்ந்தனர் அப்படின்றது வினை, அது வந்து முழுசாக முடிஞ்சிருக்கு. அப்போ வினை எச்சத்தோட ஒரு வினை முழுசாக முடிஞ்சு எனக்கு வந்துச்சுன்னா அது வினை எச்சத்தொடர்,
பாடி மகிழ்ந்தனர். பாடி என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது. ஸோ பாடி அப்படின்ற வினை எச்சம் மகிழ்ந்தனர் அப்படின்ற வினையை கொண்டு முடிஞ்சதுனால இது எனக்கு வினை எச்சத்தொடர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேற்றுமை தொடர். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன க்ளூ கொடுத்துக்கிறேன். இப்போ ஹைலைட் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் உங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முற்று பெறாத வினை பெயரெச்சத்துக்கும் வினை எச்சத்துக்கும் ஒரே ஒற்றுமை தான், ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். முற்று பெறாத வினை அப்படின்னு இருக்கும், அடுத்து வினை எச்சத்துலேயும் முற்று பெறாத வினை அப்படின்னு வரும். ஆனால் பெயரெச்சத்தில் பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருந்துச்சுன்னா அது பெயரெச்சத்தொடர். முற்று பெறாத வினையோட ஒரு பெயர் சொல் வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அது பெயரெச்சத்தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்ல கொண்டு முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வினை எச்சத்தொடர். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வினை வந்து முற்று பெற்றிருக்காது. இப்போ வினையச்சத்தொடர்னு கேட்டால் என்ன சொல்லணும், வினையை கொண்டு முடிஞ்சிருக்கும். பெயரச்சத்தொடர் கேட்டால் வினை வந்து முற்று பெற்றிருக்காது, ஆனால் பெயர் வந்து கொண்டு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ரெண்டுக்கும் ஒரே கான்செப்ட் தான், சில டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. நல்லா யோசித்து ஈஸியாக எழுதிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம்.